அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துடைய அந்த வேதனையை போன்று இந்த பூமியில் வேறு யாருக்கும் மரணத்துடைய வேதனை ஏற்பட்டதை நான் பார்த்ததில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துடைய வேதனையை நான் பார்த்ததற்கு பிறகு இந்த பூமியில் வேறு யாருக்கு மரணத்துடைய வேதனை ஏற்பட்டாலும் அதை பற்றிய வெறுப்பை நான் ஏற்படுத்தி கொள்வதில்லை என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நோயாலும் வலியாலும் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தங்களுடைய கடைசி இரண்டு நாட்களில் சில முக்கியமான அறிவுரைகளை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு சொன்னார்கள். எம்முடைய தூதர் மரணமாவதற்கு முன்னால் கூறிய மிக முக்கியமான அறிவுரைகள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி நேரம் கடுமையான வழியால் அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் தன்னுடைய முகத்தை ஒரு ஆடையால் மறைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காய்ச்சல் அதிகமாகும் போது அந்த ஆடையை அகற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை சொன்னார்கள், அல்லாஹ் யூதர்களையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ் சபிப்பாடாக, ஏன் இத்தஹது குபூர் அம்பியாஇஹிம் மசாஜிதா, அவர்கள் கபர்களை அந்த நல்ல அந்த நபிமார்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய கபர்களை மஸ்ஜிதாக எடுத்துக்கொண்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்ல வருகிறார்கள், இந்த சமூகம் ஷிர்கை விட்டு தூரமாக வேண்டும், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை விட்டு தூரமாக வேண்டும், அல்லாஹ்விற்கு மாறுபட்டு எப்படி அனுப்பப்பட்ட நபிமார்களையே அவர்களுடைய கபர்களை வணங்கும் இடமாக ஆக்கி அவர்கள் அந்த நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணங்கும் இடமாக மாற்றினார்களோ அது போன்று என்னுடைய சமூகம் என்னுடைய கபரை நான் இறந்ததற்கு பிறகு வணங்கக்கூடிய இடமாக மாற்றிவிடக் கூடாது என்பதை உணர்த்துவதற்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூதர்களையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ் சபிப்பானாக, அல்லாஹ் அழிப்பானாக, அவர்கள் தங்களுடைய நபிமார்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய கபர்களை வணங்கும் இடமாக எடுத்துக் கொள்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், என்னுடைய கபரை வசன யுஅபத் வணங்கக்கூடிய சிலையாக ஒரு இடமாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். எந்த ஒரு எச்சரிக்கையை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மரண நேரத்தில் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அந்த ஒரு எச்சரிக்கை இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. பாருங்கள், இந்த முஸ்லிம் நாடுகளில் பாருங்கள், நாம் வாழக்கூடிய இடங்களில் நல்லவர்கள் இறந்து விட்டால், அவுலியாக்கள் இறந்து விட்டால், அவர்களை நாம் மதிக்கிறோம், அவர்களை நேசிக்கிறோம், அவுலியாக்களுடைய நேசத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய நேசத்தை அடையலாம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையலாம். ஆனால் அவர்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய கபர்களை கட்டி அதை ஒரு கட்டிடமாக ஆக்கி அங்கே செய்யக்கூடிய அனாச்சாரங்களை எம்முடைய கண்களால் பார்க்க முடிகிறது. நல்லவர்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய கபர்களுக்கு சென்று இந்த முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே சென்று சுஜூது செய்கிறார்கள். யாருக்கு சுஜூது? வணங்க தகுதியானவன், வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியானவன், இய்யாக நஅபுத் வ இய்யாக நஸ்தயீன், உன்னையே வணங்குகிறோம் யா அல்லாஹ், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் யா அல்லாஹ் என்று தொழுகையில் அல்லாஹ்விற்கு உறுதியை கொடுத்துவிட்டு கபர்களுக்கு சென்று சுஜூது செய்கிறார்களே, இது வணக்கம் இல்லையா? இதைத்தானே அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள். கபர்களை தவாஃப் செய்கிறார்கள், கபர்களுக்கு சென்றால் தன்னுடைய நோய் குணமாகும் என்று எதிர்பார்க்கிறார்கள், கபர்களுக்கு சென்றால் தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இதைத்தானே அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய மரண நேரத்தில் எச்சரித்தார்கள். யூதர்களுடைய காரியம், நஸ்ரானிகளுடைய காரியம் என்னுடைய உம்மத்தில் வந்துவிடக் கூடாது, என்னுடைய கபரை நீங்கள் அப்படி ஆக்கி விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மரண நேரத்தில் தங்களுடைய தோழர்களுக்கு, இந்த உம்மத்திற்கு
எச்சரிக்கையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷிர்க்கை குறித்து எச்சரித்தார்கள். மரணிக்கும் பொழுது அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையில் நீங்கள் மரணித்து விடாதீர்கள். இது போன்ற காரியங்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி விடும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எச்சரிக்கையின் மூலமாக தெளிவுபடுத்தினார்கள்.